முதலமைச்சர் வேட்பாளராக சாணக்கியனை களமிறக்குமாறு சிறீதரன் ஆலோசனை. வடக்கில் ஒரே நாளில் 61 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறிவு. ரஜினி மக்கள் என்ற முன்னாள் நிர்வாகி புதிய கட்சியை அறிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இன்று வவுனியாவில் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா, சி வி கே சிவஞானம், நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன், சி ஸ்ரீதரன், ரா சாணக்கியன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இ சரவணபவன், அரியநேந்திரன், சிவமோகன், ஞா ஸ்ரீநேசன் ஆகியோர் பங்கேற்றனர். அத்துடன் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்களான ப சத்தியலிங்கம், கே சாயந்தன், குருகுலராஜா, சட்டத்தரணி வி தவராசா, மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சரவணபவன் மற்றும் பல கட்சி முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் இதன்போதே ரா சாணக்கியனை களமிறக்கும் யோசனையொன்றினை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் முன்வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வடமாகாண சபை தேர்தலில் மாவை சேனாதிராசா களமிறக்கப்பட வேண்டும். கடந்த மாகாண சபை தேர்தலில் அவர் தனது இடத்தை விக்னேஸ்வரனுக்கு விட்டுக் கொடுத்தார். இம்முறை அப்படியான முடிவை எடுக்கக்கூடாது. அவரது தலைமையில் இளைஞர்களை களமிறக்க வேண்டும். அத்துடன் கிழக்கு மாகாண சபை தேர்தலில் ரா சாணக்கியனை முதலமைச்சர் வேட்பாளராக களமிறக்க வேண்டும் எனவும் யோசனையொன்றினை ஸ்ரீதரன் முன்வைத்துள்ளார். முஸ்லிம் மக்கள் அவரை ஆதரிப்பார்கள் என்பதால் அவரை களமிறக்கி வெற்றியடையலாம் என ஸ்ரீதரன் குறிப்பிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்றிருந்த உறுப்பினர்கள் விருப்பம் தெரிவித்திருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் இதுகுறித்து ரா சாணக்கியன் கருத்துக்கள் எதையும் வெளியிடவில்லை எனவும் கூறப்படுகின்றது. வடக்கு மாகாணத்தில் மேலும் 61 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதுடன் அவர்களில் 51 பேர் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் என வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவப்பீட ஆய்வுக்கூடத்தில் இன்று 236 பேரின் மாதிரிகள் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. அவர்களில் 52 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. அதில் 150 கைதிகளிடம் நேற்று மாதிரிகள் பெறப்பட்ட நிலையில் அவர்களில் 51 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் சண்டிலிப்பாய் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் ஆசிரியர் ஒருவருக்கு தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. அவரது கணவர் ஆய்வுக்கூட தொழில்நுட்பவியலாளராக கொழும்பில் பணியாற்றுபவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஜால்போதனா வைத்தியசாலையில் இன்று முன்னெடுக்கப்பட்ட 463 பேரின் PCR பரிசோதனையில் 9 பேருக்கு கொரோனா தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதில் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பணியாற்றும் தாதி உத்தியோகத்தர் ஒருவருக்கு கொரோனா தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் தனிமைப்படுத்தல் விடுதியில் சேர்க்கப்பட்ட 3 நோயாளிகளுக்கும், சாவச்சேரி வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட கொடிகாமத்தை சேர்ந்த பெண்ணொருவருக்கும் தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் மன்னார் பொது வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட ஒருவர் மற்றும் வவுனியா பொது வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட ஒருவருக்கும் தொற்று உறுதியாகியுள்ளது. அத்துடன் சங்கானை சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 81 வயது வயோதிப பெண் ஒருவருக்கு அவரது பேரனுக்கும் தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஜாழ்ப்பாணம் சிறைச்சாலை கைதிகள் 15 பேரிடம் இன்று மாதிரிகள் பெறப்பட்டு PCR பரிசோதனைக்கு உட்பட்ட நாட்டில் இன்று மட்டும் 425 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக தேசிய தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி இலங்கையில் இதுவரையான மொத்த கொரோனா பாதிப்பு 82,855 அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து இன்று 748 பேர் வீடுகளுக்கு திரும்பியுள்ள நிலையில் கொரோனா தொற்றிலிருந்து மீண்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 78,373 பதிவாகியுள்ளது. இதேவேளை அவர்களில் இன்னும் 4,018 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை நாட்டில் இதுவரை 464 பேர் கொரோனா தொற்றினால் மரணித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஜினி மக்கள் மன்றத்தின் முன்னாள் நிர்வாகி அர்ஜுனமூர்த்தி புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். இந்திய மக்கள் முன்னேற்ற கட்சி இமமுக என கட்சிக்கு பெயரிடப்பட்டுள்ளதாக அவர் நேற்று அறிவித்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்குவதாக அறிவித்து பின்னர் கட்சி ஆரம்பிப்பதை கைவிட்ட நிலையில் ரஜினி விட்டு சென்ற வழியில் அரசியல் கட்சி தொடங்குவேன் என அர்ஜுனமூர்த்தி அண்மையில் அறிவித்திருந்தார். இந்நிலையில் நேற்று அவர் தனது கட்சியின் பெயர் உள்ளிட்ட அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து பிரித்தானியாவில் தமிழ் பெண்ணொருவர் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார். அம்பிகை செல்வகுமார் என்ற இலங்கை தமிழ் பெண்ணை 27 தேதி நேற்று முதல் சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார். தியாகி திலீபனின் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளை காட்சிப்படுத்தியவாறு அவர் தனது போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார். ஈழத் தமிழர்களுக்கு விடுதலை நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக தமது குடும்பம் நீண்ட காலமாகவே சரணாலய கழகத்தில் குரல் கொடுத்து வந்ததாக குறித்த பெண் கூறியுள்ளார்.
இந்நிலையில் தற்போது ஜெனீவாவில் ஐநா மனித உரிமை பேரவையில் மீண்டும் ஸ்ரீலங்காவுக்கு கால அவகாசம் வழங்கக்கூடாது என்பதை அவர் வலியுறுத்தியுள்ளார். Released by all majority political parties and civil society organizations representing the north and east of the island of Sri Lanka dated சீனாவை எதிர்த்து பிரதமர் மோடிக்கு துணிச்சல் இல்லை என காங்கிரசின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தில் இரண்டாவது கட்டமாக தமிழகத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தை ராகுல் காந்தி தொடங்கியுள்ளார். இந்நிலையில் தூத்துக்குடியில் வழக்கறிஞர்களுடன் கலந்துரையாடிய ராகுல் காந்தியிடம் மூத்த வழக்கறிஞர் ஒருவர் சீன ஊடுருவலில் இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு பதிலளித்த ராகுல் காந்தி, இந்தியாவின் சில முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளில் சீனா ஊடுருவியுள்ளது. முதலில் அவர்கள் டோக்லாம் பகுதியில் நுழைந்து பரிசீலித்து பார்த்தனர். அப்போது இந்தியா எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. இதனால் லடாக் அருணாச்சல பிரதேசத்தில் ஊடுருவினார்கள். அப்போதும் பிரதமர் மோடி இந்திய எல்லைக்குள் ஊடுருவவில்லை என்றே கூறினார். ஆனால் அவர்கள் 100 கிலோமீட்டருக்கு மேல் ஊடுருவியுள்ளனர். பிரதமரின் இந்த பேச்சு சீனாவுக்கு ஊக்கத்தை கொடுத்துள்ளதுடன் இந்திய பிரதமர் தைரியமற்றவர் என்ற எண்ணத்தையும் அவர்களுக்கு கொடுத்துள்ளது. அதன் பிறகு அதே மனநிலையுடன் பேச்சுவார்த்தையை ஆரம்பித்துள்ளார்கள். அவர்களை எதிர்ப்பதற்கு இந்திய பிரதமர் துணியவில்லை என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரிந்துள்ளது. பாஜக ஆட்சி இருக்கும் வரை சீனாவிடம் எழுந்த நிலத்தை இந்தியா மீண்டும் பெற முடியாது. இது மிகவும் ஆபத்தான போக்கு. காங்கிரஸ் ஆட்சியில் சீனாவை எவ்வித தயக்கமின்றி காங்கிரஸ் அரசு துணிச்சலுடன் எதிர்த்தது. கடந்த 2013 அவர்கள் ஊடுருவிய போது நமது படை அவர்களை எதிர்த்து பின்வாங்க செய்தது. நாம் அவர்களுடைய நிலத்திற்கு ஊடுருவவும் செய்தோம். ஆனால் இன்றைய பிரதமருக்கு அந்த தைரியம் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். ரஷ்ய ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை ஆஸ்திரியாவுக்கு வழங்குவது குறித்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் ஆஸ்திரிய அதிபர் செபஸ்டியன் குர்ஸ் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இந்த தொலைபேசி உரையாடலின் போது ஸ்புட்னிக் வி ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஐரோப்பிய மருந்துகள் நிறுவனத்தினால் அங்கீகரிக்கப்படவில்லை. மேலும் அத்தகைய ஒப்புதல் முதலில் தேவைப்படும் என்று குர்ஸ் தெளிவுபடுத்தினார். இந்த மாதம் மருத்துவ இதழ் திலான்செட் ஸ்புட்னிக் வி பாதுகாப்பானது மற்றும் COVID-19 எதிராக 90%க்கும் மேலான செயற்திறனை வெளிப்படுத்துவதாக தெரிவித்தது. இந்த நிலையில் ஆஸ்திரிய வல்லுநர்கள் எதிர்காலத்தில் ரஷ்யாவுடன் இணைந்து ஸ்புட்னிக் வியை உருவாக்கலாம் என்று குர்ஸ் கூறினார். ரஷ்ய ஸ்புட்னிக் வி தடுப்பூசிக்கு இப்போது உலக அளவில் அதிக தேவை உள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஹங்கேரி மட்டுமே ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை பயன்படுத்துகின்றது. சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானின் உத்தரவின் பெயரிலே பிரபல ஊடகவியலாளர் ஜமால் கஷோகி கொல்லப்பட்டதாக அமெரிக்க புலனாய்வு அறிக்கையில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பான அமெரிக்காவின் அறிக்கையில் துருக்கியில் சவுதி ஊடகவியலாளர் ஜமால் காஷோக்கியை உயிருடன் பிடிக்க அல்லது கொல்லும் திட்டத்திற்கு சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் ஒப்புதல் அளித்ததாக நாங்கள் மதிப்பிடுகின்றோம் என அமெரிக்க தேசிய புலனாய்வு இயக்குநரக அலுவலகம் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் கஷோக்கியின் கொலைக்கு ஒப்புதல் அளித்தார் என்று கூறுவதற்கான 3 காரணங்களையும் அமெரிக்கா தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. 2017 அந்நாட்டுக்கான அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் கட்டுப்பாடு அவருக்குத்தான் இருக்கின்றது. இளவரசர் சல்மானின் ஆலோசகர்களில் ஒருவரும் மற்றும் பல பாதுகாப்பு தகவல்களுக்கு உட்பட்ட சில உறுப்பினர்களும் தான் இந்த கொலையில் நேரடியாக ஈடுபட்டனர். வெளிநாட்டில் இருக்கும் எதிர்ப்பாளர்களை வன்முறையுடன் அடக்குமுறை செய்வதற்கு அவர் வழங்கும் ஆதரவு கஷோக்கியின் கொலைக்கு பொறுப்பானவர்கள் என குற்றஞ்சாட்டப்படும் தனிநபர்களின் பெயர்களும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் எவ்வளவு காலத்திற்கு முன் அவர்கள் இதனை திட்டமிட்டனர் என்று தெரியவில்லை என்று அதில் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக டசின் கணக்கான சவுதி நாட்டவர்களுக்கு தடை விதித்த அமெரிக்கா இளவரசர் மீது எந்த தடையும் விதிக்கவில்லை. இந்நிலையில் அமெரிக்காவின் அறிக்கை எதிர்மறையானது, தவறானது, ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று குறிப்பிட்டுள்ள சவுதி அரேபியா அதனை நிராகரித்துள்ளது. தற்போது சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசராக செயற்படும் முகமது பின் சல்மான் தன் மீதான இந்த குற்றச்சாட்டை மறுத்து வருகின்றார். இந்த அறிக்கை வெளியான ஒரு சில மணி நேரங்களிலே கஷோக்கி தடை என்ற பெயரில் ஒரு சில பயண கட்டுப்பாடுகளை விதிப்பதாக அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் அறிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் வேட்பாளராக சாணக்கியனை களமிறக்குமாறு சிறீதரன் ஆலோசனை. வடக்கில் ஒரே நாளில் 61 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறிவு. ரஜினி மக்கள் என்ற முன்னாள் நிர்வாகி புதிய கட்சியை அறிவித்தார். விரிவான செய்திகள்.